தெலுங்கு வெற்றி இயக்குனரான அனுதீப் இயக்கத்தில் சிவகார்த்திகை நடிப்பில் தீபாவளி விருந்தாக இன்று திரைக்கு வந்திருக்கும் படம்தான் பிரின்ஸ். இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக உக்ரைன் நாட்டு நடிகை மரியா நடித்திருக்கிறார். மேலும் சத்யராஜ், பிரேம்ஜி உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார்கள். சிவகார்த்திகேயன் நடிப்பில் டாக்டர் மற்றும் டான் படங்கள் 100 கோடிக்கு மேலாக வசூலித்து அவரது மார்க்கெட்டை உச்சத்திற்கு கொண்டு சென்றதால் தற்போது வெளியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்தது. இந்த படமும் 100 கோடிக்கு மேலாக வசூலிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வருவதால் ரசிகர்கள் கவலை அடைந்திருக்கின்றனர். அதே வேளையில் பிரின்ஸ் படத்துக்கு போட்டியாக வெளியான சர்தார் திரைப்படம் நேர்மையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. மேலும் நாளை முதல் சர்தார் திரைப்படத்தின் திரையரங்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பிரின்ஸ் திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் குறித்த தகவல் வெளியாகியிருக்கு. அதன்படி இப்படம் உலகம் முழுவதும் 6 கோடியிலிருந்து 8 கோடி வரை வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகார்த்திகை நடிப்பில் சமீபத்தில் வெளியான டான் திரைப்படம் அவரது கேரியரில் அதிகபட்ச ஓப்பனிங் கொடுத்த படமாக இருந்து வருகிறது. அதனை தற்போது வெளியாகி இருக்கும் பிரின்ஸ் திரைப்படம் முறியடிக்க வாய்ப்பு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் நண்பர்களே, உண்மையான வசூல் நிலவரம் நாளை காலை தான் தெரிய வரும். பிரின்ஸ் திரைப்படம் எவ்வளவு வசூலை அள்ளும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.